தமிழ் மீடியா பார்வையாளர்கள் வணக்கம். நம்ம இன்று சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் முனைவர் மஞ்சுளா அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். இப்போ இந்த தொகுதி வாரியாக அவர் வந்து மாணவர்களை செலக்ட் பண்ணி அந்த ப்ரைஸஸ் எல்லாம் கொடுக்கற பொழுது இப்போ இவர் நீட் குறித்து பேசுனது வந்து ஒரு பெரிதளவில் வந்து இப்போ பாஜகவினரால் வந்து விமர்சனத்துக்கு உள்ளாகியிருக்கார் இவர். இப்போ கடந்த முறை வந்து சரியான தலைவர் இல்லை, படித்த தலைவர்கள் வேணும் அப்படின்னு பேசுனது வந்து இப்போ திமுகவை விமர்சித்து பேசிட்டாரு அப்படின்ட்டு பாஜகவினரெலாம் ஒரு மாதிரி ரொம்ப கொண்டாட அந்த பார்த்தோம். இப்போ வந்து அப்படியே பாஜகவினரில் ஆஃப் ஆகிட்டாங்க இவர் வந்து நீட் குறித்து பேசினதும் அப்படிங்கிறது. ஏன்னா இதில் வந்து அவ்வளோ இன்ஃபர்மேஷனை வந்து அவர் சொல்கிறார். இது வரைக்கும் வேறு எந்த அரசியல் கட்சி தலைவரும் இவ்வளோ விஷயங்களை சொல்லுவாங்களா? மேடை போட்டு இவர் மாணவர்களுக்கெல்லாம் அப்படியே படம் போட்டு காமிக்கிற மாதிரி காமிச்சிட்டாரு. இப்போ மாணவர்களும் ரொம்ப கிளியர் ஆகிட்டாங்க. நீங்கள் என்ன தான் போராட்டம் பண்ணுங்கள், ஆர்ப்பாட்டம் பண்ணுங்கள், இப்போ விஜய் தான் வந்து இப்போ பெரிய பேசு பொருளாக ஆகிட்டார். இப்போ சீனியர் தலைவர்கள்லாம் கூட இப்போ இவரை வந்து வாழ்த்துறதா இருக்கட்டும், இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறாரு, பரவாயில்லப்பா அப்படின்னு அவர் பேசப்படுறாரு. அதான் கிட்டத்தட்ட அந்த கல்யாண மண்டபத்தில் 4000 பேர் இருக்காங்க, 3500 அப்படின்னு சொல்கிறாங்க, மாணவர்கள் பெற்றோர்கள் சேர்த்து. அப்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4000 பேர் மத்தியில் அவர் இப்படி ஒரு கருத்தை சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் அப்போ எந்த அளவுக்கு 4000 பேரும் கேட்பாங்களா தெரியாது, வாய்ப்பில்லை. ஆனால் அதில் குறைந்தபட்சமாக கொஞ்சம் பேர் கேட்குறாங்க அப்படின்னாலே அதுவே ஆயிரக்கணக்கில் இருக்குமே. அப்போ ஆயிரக்கணக்கான மனிதர்களை அவங்களுடைய விழிப்புணர்வை வந்து நீங்கள் தூண்டிட்டீங்க அப்படின்னாலே பெரிய காரியமாச்சே. இப்போ நம்ம வந்து வகுப்பு நடத்தும் போது 50 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அதில் ஒரு 10 பேருக்கு ஒரு விழிப்புணர்வு வந்தாலே நம்ம வந்துட்டு வெற்றியாளர். அந்த மாதிரி இருக்கும்பொழுது இங்கே ஒரு ஆயிரக்கணக்கில் வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினாங்க அப்படின்னா அது ரொம்ப பெரிய ஒரு வெற்றி. ஏன்னா இந்த இப்படிப்பட்ட இளைஞர்கள் தான் இன்னும் வருங்காலத்தில் ஓட்டு போட வேண்டியவங்க. அப்போ அவங்க எது சரியானது அப்படின்ற முடிவை வந்து அவங்க எடுக்கிறவங்க. அவங்க வந்துட்டு தனியாக மட்டுமே போகக்கூடியவங்க கிடையாது. அவங்களுக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கு இல்லையா, அவங்க அவங்களோட பேசி இதுதான்டா சரி, இப்படிதான்டா பண்ணணும், நம்ம தலைவன் இப்படிதான பேசியிருக்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலைப்பாடுகளை எல்லாம் நம்ம பார்க்குறோம். அதனால் இது வந்து ரொம்ப பெரிய ஒரு வெற்றி. அதனால்தான் பாஜக அரசு பாஜகவினர் வந்துட்டு கொஞ்சம் ஒரு அச்சத்தோடு பார்க்குறாங்க. என்னடா நம்ம ஏதோ சாதாரணமாக நினச்சிட்டு இருந்தோம். அங்கே ராகுல் காந்தி அவர்களை பற்றி சொல்லும்போது பப்பு பப்புன்னு ரொம்ப வருஷமாக சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து நினச்சிட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தா அவர் வந்து எப்படி இளவரசராக மாறினாரோ அந்த மாதிரி இவர் வந்துட்டு தலைவராக தன்னை வந்து தகவமைச்சிக்கிட்டே இருக்கிறாரே அப்படின்றத வந்து இன்றைக்கி ரொம்ப அச்சத்தோடு பார்க்குறாங்க. அதனால் நடிகர் விஜய் அவர்கள் இன்னும் 2026க்கான தேர்தலை நோக்கி போகும் பொழுது இன்னும் கூட ஒரு வலுவான அரசியலை, இன்னும் தெளிவான ஒரு கொள்கையை வந்துட்டு நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும். அவர் அதை சேர்ப்பார் அப்படின்னு நம்புகிறேன். ஏன்னா அவங்கக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த குழுவில் ரொம்பவே ஆர்வத்தோடு வந்து அவங்க பணியாற்றுறாங்க. ஏன்னா அவங்கள சுற்றி இளைஞர் கூட்டம் நிறைய இருக்குது. இளைஞர்களை இப்போ விவேகானந்தர்லாம் சொல்லும்போது 100 இளைஞர்களை கொடுங்க, நான் இந்த நாட்டையே மாற்றி காட்டுறேன் அப்படின்றாரு. அந்த மாதிரி நிறைய இளைஞர் பட்டாளம் வந்து அவர் பின்னாடி இருக்கிறதுனால ஒரு பெரிய மாற்றத்தை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். என்ன எந்த பக்கம் சாய்வார், இப்படியா அப்படியான்னு இல்லாமல் எப்போவுமே கட்சி தொடங்கின முதல் நிலையில் அவங்க தன்னிச்சையாக போராடணும், தன்னிச்சையாக தேர்தலில் நிற்கணும் அப்படின்னு விரும்புறது தான் இதுவரைக்கும் நடந்திருக்கு. அதனால் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் அந்த நிலைப்பாட்டை தான் எடுப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால் அதுக்கு யாரும் சேதாரம் விளைவிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் இந்த பக்கங்க நான் இந்த பக்கங்க சொல்கிறாரோன்னு எனக்கு தோணுது. இப்போ விஜய் அவர்கள் வந்து 2026 தான் அவரோட இலக்கு அப்படின்னு இருந்தாலுமே கூட இப்போ அவர் பேசியிருக்கக்கூடிய இந்த பேச்சு அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிதளவில் பார்க்கப்படுது. இதில் வந்து ஒரு கல்லில் ரெண்டு மாங்கா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் அந்த அவையில் இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்பொழுது இவர் ஒரு அரசியல் சார்ந்த ஒரு பேச்சை வேற பேசுகிறாரு. இப்போ இது வந்து ஓட்டுக்கு ஓட்டும் ஆச்சு, நம்ம ஒரு இன்ஃபர்மேஷனும் ஆச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. அவங்களோட பேரண்ட்ஸ் ஓட்டுமே நிறைய ஆதரவு இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ இந்த மாதிரியான பேசக்கூடியது எல்லாமே வந்து இப்போ அடுத்து 2026 வந்து அவர் ஓட் பேங்க் அப்படி எப்படி இருக்கும்னு பார்க்குறீங்க? ஓட் பேங்க் கொஞ்சம் ஓரளவு நல்ல கணிசமாகவே இருக்கும். ஏன்னா மக்களினுடைய மனநிலை எப்போவுமே ஒரு மாற்றம், என்ன தான் நீங்கள் நல்லாட்சி கொடுத்தீங்க அப்படின்னாலும் ஒரு மாற்றம் வந்தால் நல்லா இருக்காதா அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் திமுகவினுடைய வெற்றியில் அது ஒன்றும் பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்திடாது அப்படின்னு நம்புகிறேன். திமுகவை இன்றைக்கி எடுத்திருக்கக்கூடிய திட்டங்கள், இன்றைக்கி வந்துட்டு மக்களை போய் அடையக்கூடிய திட்டங்கள், அதுலேயும் பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், அப்புறம் வேலை வாய்ப்பு, நிறைய விஷயங்களை வந்துட்டு அவங்க எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் ஊழலற்ற ஒரு சமூகத்தை உருவாக்கணும் அப்படின்றதுக்காக அங்கங்கே ஃபோன் நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்து இத்தனைக்கும் சிஎம் செல்லுக்கே நீங்கள் மனு கொடுக்குற அளவுக்கெல்லாம் இன்றைக்கி வந்து வந்திருக்கு. ஏன் இதை நான் ரொம்ப தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னா,
நிறைய மாணவர்கள் வந்துட்டு நேரடியாக முதலமைச்சர் செல்லுக்கு போயிட்டு மனு கொடுத்துட்டு அதற்கான பதில் என்ன அப்படின்றதையும் பெற்றிருக்கிறாங்க அப்படின்றத நேரில் நம்ம பார்க்குறோம் ஒரு கல்லூரி வாழ்க்கையில். அதனால் ரொம்ப ஈஸியாக ஆக்சஸ் டு பீப்புள் அப்படின்ற மாதிரி மனிதர் மக்களால் வந்துட்டு இந்த அரசாங்கத்தை அல்லது அந்த தலைவரை போய் பார்க்க முடிகிறது அல்லது அவரோட வந்து தொடர்பு கொள்ள முடிகிறது அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு வெற்றியாக பார்க்குறேன். ஏன்னா டாக்டர் கலைஞர் அவர்களும் மக்களை பார்க்குறதுல அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியோடு இருப்பார். அந்த மாதிரியான ஒரு மனநிலையில தான் இவரையும் வந்து நம்ம பார்க்குறோம். அதனால் மக்கள் வந்துட்டு தன்னுடைய தலைவனை நேரில் பார்த்தாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு பாதி கஷ்டம் போன மாதிரி. அவங்க செய்கிறாங்களோ இல்லையோ அது அடுத்தது, என் தலைவனை பார்த்துட்டேன்டா தளபதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மனநிலையை வந்து கொடுக்கறது அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு அழகான ஒரு தருணம் அது. அதை வந்து இன்னைக்கு அரசாங்கம் வந்து செஞ்சிட்ருக்கு. அதனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் அதனுடைய வெற்றிக்கு வந்து தமிழக வெற்றிக் கழகம் ஒரு தடையாக இருக்காது. ஆனால் என்ன தமிழக வெற்றிக் கழகத்துக்குன்னு ஒரு குறிப்பிட்ட வாக்கு அப்படின்றது வந்து போய் சேரும். அதனால் அதில் சந்தேகம் இல்லை. அந்த வாக்கை திரட்டுவதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சிகள்லாம் அதுக்கு வந்து துணை இருக்கும். ஏன்னா நடிகர் விஜயகாந்த் அவர்கள் வந்து நின்னப்போ கூட நம்ம அப்படி ஒரு அதிர்வலையை நம்ம பார்த்தோம். ஏன்னா ஒரு மாற்றம் வந்துடாதா, ஏதாவது ஒன்று செய்ய மாட்டாங்களா அப்படின்றது வந்து ஒரு மனித மனசினுடைய ஒரு இயக்கம். யோசிச்சு பாருங்க, உங்கள் தாத்தா போட்டிருக்கிற மாதிரியான ஒரு உடைகள் வந்துட்டு பேரம் போட்டுருவான், அப்பா போட்டிருக்கிறது அதுக்கு அடுத்தது. ஏன்னா தாத்தா போட்டிருக்கும் பொழுது அப்பாவுக்கு வந்து அது பிடிக்காமல் போயிருக்கும், என்னடா இப்படியே இருக்கு இந்த ட்ரெஸ்ஸு, ஒரு சேஞ்ச் வந்தால் எப்படி இருக்கும். அப்புறம் அப்பா போட்டிருக்கிறது வந்து பையனுக்கு பிடிக்காது, பையன் வந்து தாத்தா போட்டிருக்கிற மாதிரி இருப்பான். அந்த மாதிரி இது ஒரு இயல்பு, ஒரு ஜனநாயகம். ஒரு அஞ்சு வருஷம் ஒரு அரசாங்கம் இருந்ததுன்னா அடுத்த அஞ்சு வருஷம் வேறு. எம்ஜிஆர் அவர்கள் இருந்தப்போ அந்த நிலைப்பாடு வேறு, அப்படி வந்துட்டு வருமா அப்படின்றது தெரியல. ஆனால் இன்றைக்கி ஒன்றியத்தில் பார்க்கும்போது அந்த மாதிரி வந்திருக்கு. அதுக்கு யாரெல்லாம் காரணம் அப்படின்றத இப்போ வெளிப்படையாக சொன்னால் என்ன பிடிச்சிட்டு போயிடுவாங்களா என்னன்றது தெரியல. ஆனால் மனித மனம் என்பது ஒரு இதுலேருந்து இன்னொரு இதுக்கு மாறினா நல்லாயிருக்கும், அந்த மாற்றம் எப்படி இருக்குது பார்ப்போமே அப்படின்னு நினைக்கிறது தான் ஒரு மனம். அது திமுகவினுடைய வெற்றியை வந்துட்டு எந்த விதத்துலேயும் பாதிக்காது. ஆனால் தமிழக வெற்றிக் கழகத்துக்கான ஓட்டு எவ்வளோ, அவங்களுடைய ஆதரவு, அவங்களுக்கு வந்துட்டு மக்களிடையே எவ்வளோ ஆதரவு இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு அந்த தேர்தல் ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும். இப்போ தமிழக வெற்றிக் கழகம் வந்து அவங்க என்ன தான் அந்த ஓட் பேங்க் வந்து திமுகவை வந்து பாதிக்காது அப்படின்னு இருந்தாலுமே கூட இப்போ அது மட்டும்தான் கட்சியில் இப்போ தமிழக வெற்றிக் கழகத்தை விட பெரிய பெரிய கட்சிகள்லாம் இருக்க தான் செய்யுது. இப்போ அதிமுகவும் திமுக தான் பெரிய கட்சின்னு பார்க்குறாங்க. அதுக்கடுத்து இப்போ தேமுதிக வந்துட்டாங்க, நாம் தமிழர் வந்துட்டாங்க, பாஜக வந்துட்டாங்க. பாஜக தான் நாங்கள் தான் எதிர்கட்சின்னு கூட நின்று பேசுகிறத கூட பார்க்க முடியுது. இப்போ இது வந்து ஒரு 10 to 11 ஆகிடாதா இந்த கட்சிங்கிறது? தமிழக வெற்றிக் கழகமா? இல்லை இல்லை, அப்படி ஆகாது. அதிமுகவில் எடப்பாடி அவர்கள் அதை ரொம்ப சின்ன பின்னமாக்கிட்டார். அதனால் அது சில இடங்களில் வந்து கட்டுத்தொகை டெபாசிட்டியே இழந்து போயிடுச்சு அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு அவமானம். ஏன்னா திமுகவினுடைய எதிர்கட்சின்னா அதிமுக, அதிமுகவினுடைய எதிர்கட்சினா திமுக, அவ்வளோதான். அப்படி இருக்கும் பொழுது ஒரு திராவிட கட்சியை வந்துட்டு இந்த அளவுக்கு நாசம் செய்த பெருமை வந்து எடப்பாடியார் அவர்களுக்கு தான். ஏன் அவர்களுக்கு அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல காலை வச்சுது பாருங்கள். இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியை வந்து சொல்லிட்டு இருக்கு இது வந்து ஒட்டுண்ணி அப்படின்னு. உண்மையிலேயே ஒட்டுண்ணி யாருன்னா பாஜகவினர் தான். அவங்க அதிமுகவில் காலை வச்சதுக்கு அப்புறமா தான் அப்படியே எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்துட்டு அதை சக்கையாக விட்டுட்டாங்க. அதனால் அது செதறி போயிடுச்சு. அப்போது அதிமுக அப்படின்றது ரொம்ப பெரிய இடத்துல இல்லை. அதனால தான் எடப்பாடி அவர்கள் இப்போ மறுபடியும் என்ன தன்னுடைய எதிர் வினையை ஆற்ற முடியுமோ அதை வந்து செஞ்சிட்ருக்கார். ஒரு நானும் ஒரு எதிர்கட்சியின் தலைவர் தான், நானும் ஒரு எதிர்கட்சி தலைவர் தான் அப்படின்னு, நானும் ரவுடி தான் அப்படின்ற மாதிரி வண்டியில் ஏறிக்கிட்டு இருக்காரு. அதனால் மறுபடியும் அதிமுகவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குமா அப்படின்றத நம்ம பார்க்குறோம். பாஜகவை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க, பாஜக ஒரு இடத்துல கூட ஜெயிக்கலை தமிழ்நாட்டில். அப்புறம் எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்றது தெரியல. அதனால் அதையெல்லாம் வந்து ஒரு கட்சியாக எடுத்துக்கொள்ள முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. ஏன்னா அந்த கட்சிக்குள்ளேயே ரொம்ப பெருசாக வந்துட்டு ஒரு அனுசரணையான நடைமுறை இல்லை. அப்படி இருந்திருந்தால் நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய 4 கோடி வந்து பிடிபட்டிருக்குமா அப்படின்னு கேட்டால் பிடிபட்டிருக்காது. அப்போ உள்ளே இருக்கிறவங்க யாரோ தான் சொல்லியிருக்கணும். அந்த யாரோன்றது யாருன்றது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். அதனால் அதுலேயே ஒரு உள்குத்து வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. பாஜகவினர்லாம் முன்னாடி முன்னணியில் வந்துட்டாங்க அப்படின்னு பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா அவங்க ஒரு இடத்துல கூட
ஜெயிக்கலை அப்படின்றது தான் உண்மை. அடுத்தது தேமுதிக எடுத்துக்கிட்டிங்கன்னா, நடிகர் விஜயகாந்த் அவர்கள் நல்லா கொண்டு வந்துட்டு இருந்தார். அதுக்கப்புறமா சில தலையீடுகள் அப்படின்னு கட்சியில் இருக்கிறவங்களே சொல்கிறாங்க, அம்மையார் பிரேமலதா அவர்கள் ரொம்ப தலையீடு, இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க மாதிரியான பரவலான பேச்சு. அடுத்தது விஜயகாந்த் அவர்களினுடைய மனைவி, அப்போ மறுபடியும் ஒரு குடும்ப அரசியல், வாரிசு அரசியல், அவர்களுடைய மகன். அதனால் இப்போ கூட நடிகர் விஜயகாந்த் அவர்களுடைய இழப்பின் காரணமாகத்தான் இந்த அளவுக்கு வந்து ஓட்டு கிடைச்சிருக்கு. மற்றபடி இந்த விஜய் பிரபாகரன்னு சொல்லக்கூடிய அந்த தனிப்பட்ட நபருக்காக ஓட்டு கிடைச்சிருக்கான்னா இல்லை. அப்போது அந்த ரன்னிங் ரேஸில் இந்த கட்சிகள் எல்லாம் அப்படியே பின்தங்கியே இருக்குது. இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, விஜயகாந்த் அவர்களுடைய டைட்டில் எங்கள் அண்ணா அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து இப்போ எல்லாருமே விஜயை நோக்கி வைக்கிறத பார்க்க முடியுது. இப்போ எங்கள் அண்ணான்னு அவரோட படம் டைட்டில் அது, இப்போ வந்து இவருக்கு அதை பொறுத்துறாங்க. ஆமாம், அதாவது ஒரு மாற்றம் வேணும் அப்படின்றதுனால. ஏன்னா தேமுதிக வந்து பீக்கில் இருந்து போயாச்சு. அடுத்தது அதிமுக இன்னைக்கு ரொம்ப சல்லடையாக மாறியிருக்கு. நாம் தமிழர் கட்சியில் இன்னைக்கு மாநில அந்தஸ்து கிடைச்சிருக்கு அப்படின்னாலும் அதுலேயும் நிறைய அதிருப்திகள் இருக்குது. தம்பிங்கள்லாம் அவ்வளோ பேர் போய் மறுபடியும் சில பேர்லாம் வெளியில் வந்து அண்ணன் என்ன, அண்ணன் நேரம் என்னன்னு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சே அப்படின்னு புலம்பக்கூடிய எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். அப்போ அங்கேயும் ஒரு அதிருப்தி இருக்குது. இப்போது அதிருப்தி இல்லாத ஒரு இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் தான். ஏன்னா இன்னும் அது இறங்கலை, என்ன யாரெல்லாம் தள்ளி விட்டாங்க அப்படின்ற மாதிரி இன்னும் அது தேர்தலில் இறங்கலை. தேர்தலில் இறங்கினதுக்கப்புறமா இல்லை அந்த தன்னுடைய கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய உறுப்பினர்களை அவங்கள வந்து திரட்டுற இடத்துல, அவங்களுக்கு வந்துட்டு பொறுப்பு கொடுக்குற இடத்துல, அவங்கள வந்துட்டு மேலே கொண்டு வர்ற இடத்துல அதிருப்தி நடக்கும் பொழுது அங்கே என்ன நடக்குது அப்படின்ற நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ தான் தொடங்கியிருக்காங்க. அதனால் ஒரு மாற்றத்துக்காகவாவது எங்கள் அண்ணா ஒரு விமான நிலையத்தில் கூட நடிகர் விஜய் அவர்கள் போயிட்டு இருக்க போது அண்ணா அண்ணா அண்ணான்னு ஒரு பெண் கூப்பிட்டுக்கிட்டே இருந்தா. ஆனால் அவருக்கு காதே கேட்கலையா இல்லை அவரை கவனிக்க வேண்டாம்னு நினச்சி போனாரா அதெல்லாம் அவருக்கு தான் தெரியணும். அதனால் அவரை வந்துட்டு ஒரு அண்ணனாக பாவிக்கக்கூடிய ஒரு தன்மையில் வந்து பார்க்குறோம். போன தடவை அவர் பேசும்போது தம்பி தங்கச்சின்னு தான் தொடங்குறான். இப்போயுமே அப்படித்தான். ஆ, அப்போவே அப்படி தொடங்கும் பொழுது என்ன சொன்னாங்கன்னா, விவேகானந்தர் சிக்காகோவில் பேசின மாதிரி சகோதர சகோதரிகளேன்னு தொடங்கியிருக்கிறார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதனால் அவர் வந்து தன்னை ஒரு அண்ணனாக சகோதரனாக சொல்லிக்கிற காரணத்தினால இருக்கிறவங்க எல்லாரும் அண்ணா அண்ணான்னு கூப்பிடுறது அப்படின்றது ரொம்ப சாதாரணமான ஒரு நிலை தான். அதனால் இந்த சூழலை வச்சு பார்க்கும் பொழுது 10-11 போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ தான் புதுசாக வந்திருக்கிறதுனால எல்லாருடைய கவனமும் இவர் எப்படியா செய்வார், இவரை படத்தில் பார்த்துருக்குறோம், அதுலேயும் ஒரு படத்தில் என் தங்கச்சியை வந்து கிராமத்தில் கட்டி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சாலி கிராமத்துலேருந்து வரேன்னே அவரை போட்டு பொலி போடலாமான்னு பார்க்கும்போது அப்படி வரக்கூடிய அந்த படத்தில் தனியாக பண்ணால் அது வந்துட்டு கொலை, இப்படி பண்ணால் வதம் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் வரும். அதாவது சமூக மேம்பாட்டுக்காக செய்யக்கூடியது அந்த மாதிரி ஒரு வசனத்தை பேசி ஒரு மாற்றத்தை நிகழ்த்தக்கூடிய ஒரு நடிகர் நிஜ வாழ்க்கையில் எப்படி இருப்பார் அப்படின்னு பார்க்கறதுல மக்களுக்கு ரொம்ப ஆர்வம் இருக்குது. அவர் நேரில் வந்து நம்மளை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லுவார் இல்லையா, அதை பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. அதனால் பார்ப்போம், 10-1 போக மாட்டார் அப்படின்னு நான் நினைக்கிறேன், பார்ப்போம். ஆனால் இது வரைக்கும் நாங்கள் யார் கூடயும் கூட்டணியே வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நாம் தமிழர் கட்சி, இப்போ சீமான் அவர்கள் வந்து அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கிறதா இருக்கட்டும், அவர் பேசுறதுக்குள்ள வாழ்த்து தெரிவிக்கிறதா இருக்கட்டும், தொடர்ச்சியாக வந்து விஜய் அவர்களை தொட்டுக்கிட்டே இருக்கிறாரு அப்படிங்கிறத வந்து பார்க்குறோம். இப்படி இருக்கும்பொழுது ஒரு கேள்வி கூட எழுப்புறாங்க, என்ன நீங்கள் விஜயோட வந்து கூட்டணி வைப்பீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கும்பொழுது, இல்லை அவர் வந்து என்னை விட சின்னவர், அவர் தான் வந்து என்கிட்ட வந்து கூட்டணி வைக்கிறமானு கேட்டால் நான் வந்து அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறேன். அவருக்கு அப்படிலாம் ஒரு ஆசை இருக்குது, தம்பி நம்மளை தேடி வருவார், தம்பி வந்துட்டு அண்ணா நீங்கள் இல்லாட்டி ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லணும்னு ஆசைப்படுறாரு. ஆனால் அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏற்கனவே அரசல் பொரசலாக ஒரு செய்தி வந்தது, நடிகர் விஜய் அவர்களோடு இவர் தனியாக பயணம் பண்ணது மாதிரியும், இல்லை நான் யாரோடையும் கூட்டணி வைக்கலை அப்படின்னு சொன்னது மாதிரியும், அதுக்கப்புறமா அதிமுக பக்கத்துலேயும் கொஞ்சம் போய் பக்கத்தில் போய் உரசிக்கிற மாதிரியும் செய்திகள் பரவலாக வந்துக்கிட்டு இருக்கு. அதனால் இப்போது நமக்கு மாநில தகுதி கிடைச்சிருக்கிறதுனால அடுத்த தேர்தலில் கூட்டணி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வியூகத்தை அமைச்சா என்ன அப்படின்னு யோசிக்கிறார். ஏன்னா போன தேர்தலில் இவங்க தமிழிசை அம்மையார் சொல்லும் பொழுது அண்ணாமலை அவர்கள் தான் கூட்டணி வைக்கலை, அது ஒரு வியூகம், அந்த வியூகத்தை அமைச்சிருந்தா இந்நேரம் நாங்கள் வந்து ஜெயிச்சிருப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க பேசினாங்க. அதனால் கூட்டணியில் போகிறதுனாலேயே கட்சி வந்து ஒன்றும் இல்லாமல் போயிடாது அப்படின்லாம் அவங்க பேசினாங்க. ஒருவேளை அதை வந்து மனசில் வச்சுக்கிட்டு தான்
நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அவர்கள் வந்து இப்படி யோசிக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் இன்னைக்கு நம்ம ஒரு மாநில அந்தஸ்து பெற்றிருக்கிறனால ஒருவேளை கூட்டணி வச்சா நமக்கு ஏதாவது ஒரு சில எம்எல்ஏ அந்த பதவியாவது நமக்கு கிடைக்காதா அப்படின்னு 26 நோக்கி அவர் ஒரு வியூகத்தை அமைச்சிருக்காரு. அந்த வியூகத்தை வந்து பயன் நிலைப்படுத்துவதற்காகத்தான் ஒன்று தமிழக வெற்றி கழகத்தோடு இருக்கலாம், அப்படி இல்லாட்டி அதிமுகவோட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காரு. பாஜக இது வரைக்கும் எடுக்கலை அவர். அவர் எடுத்துட்டார் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் அவரை பற்றியதான விமர்சனம் அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத நினச்சி பார்க்க முடியல. பார்ப்போம், காலம் நமக்கு பதில் சொல்லும். பார்ப்போம் மேம், உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி.